ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த குரூப்பில் வந்து கரெக்டாக பிரகாஷன்னு பார்த்தது June 5th 2020. June 6th ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே வரைக்கும் என்னால் ஃபெயில் ஆகலை, ஆனால் பயந்து பயந்தான் ஸ்டார்ட் பண்ணேன். இதுவும் வழக்கம் போல் ஏதோ யூடியூப்பை பார்த்து ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமாக ஃபெயில் ஆயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் ஸ்டார்ட் ஆனது. ஆனால் இன்னமும் தெரியல, பிரகாஷன்னா அன்னைக்கு பார்த்தாண்டேருந்து போன வாரம் வரைக்கும் நானும் அவரும் ஏதாவது ஒரு டவுட்ஸோ ஏதாவது விதத்தில் நானும் அவரும் பல விதத்தில் நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம் எங்களுடைய அனுபவங்களை. கண்டிப்பாக கிட்டத்தட்ட 300 நாள்கள் ஆகப்போகுது. கரெக்டாக சொன்னால் 3 செஞ்சுரி அடிக்க போகிறேன். என்னால் நம்பவே முடியல, அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஒரு 2 நாள் 3 நாள் போகிறதுக்கே அவ்வளோ பெரிய விஷயமா பார்த்தேன். என்னால் 300 நாள் வரேங்கிறது பெரிய விஷயமா இருக்கு எனக்கு. லைஃப்ல எதது என்னெல்லாமோ நம்ம சின்ன சின்ன விஷயமெல்லாம் கிடைச்ச ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா, அதை விடவெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இந்த ஒரு 300 நாள் எனக்கு ரொம்ப இதா இருக்கு. உண்மையாலுமே நான் பிரகாஷனனுக்கு அவ்வளோ நன்றி சொல்லணும். பிரகாஷனனுக்கு மட்டும் இல்ல, அவரோட குரு, அப்புறம் அவருக்கு இவ்வளோ நல்ல விஷயங்களை சொல்லணும்னு கடவுள் அவருக்கு அருள் கொடுத்துருக்காரு. ஸோ எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. அப்புறம் நம்ம இந்த குரூப்பில் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சும்மா ஒரு சிலபஸை ஃபாலோ பண்ணால் மட்டும் பார்த்தாது, அந்த எனர்ஜியை நம்ம நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு தேவையான ஒரு இடத்துக்கு நம்ம கொண்டு போகணும். சும்மா நம்ம நோஃபேப்பில் 1000 டே இருக்கிறதுனால மட்டும் லைஃப் மாறாது. ஏன்னா நான் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், அபரிமிதமான எனர்ஜி வரும். அது ஒன்று நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சோகத்துலேயோ இல்லை வேறு எதுலேயோ கொண்டு போனோம்னா அந்த எனர்ஜி நம்ம உடம்புலேருந்து போயிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த எனர்ஜி நம்ம கரெக்டாக சேவ் பண்ணி அடிக்கடி சொல்லுவார் செக்ஷுவல் டிரான்ஸ்மியூட்டேஷன் சொல்லிட்டு, அதில் நம்ம போகணும். அதுக்கு தான் அவர் விந்து ஜெயமாக இருந்தாலும் சரி, இல்லை நம்மளுடைய அந்த கோல் எழுதி வச்சு அது கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு நாளைக்கு நம்ம கோலுக்கு பின்னால் எவ்வளோ நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். சும்மா நம்ம ஒரு நோஃபேப்பில் இருந்ததுனால மட்டும் நம்ம லைஃப்பை மாறணும்னு இல்லை. மெயினாக என்னோடய ஹெல்த் வைஸு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு, மன ரீதியாக நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு, பொருளாதார ரீதியாக பெரிய மாற்றம் வரலைன்னா கூட ஒரு அளவுக்கு மாற்றம் வந்திருக்கு. ஏன்னா நான் சின்ன சின்ன ஆசைகள்லாம் ஆசைப்படல, பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்காக ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் என்ன அதுக்கு தயாராக்கிறதா இருக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ ₹1 ஆசைப்படுறதுக்கும் ₹1 லட்ச ஆசைப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா, அந்த 1 லட்சத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ அந்த 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு இல்லை, 1 நாளைக்கு நம்ம 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னா அந்த அளவுக்கு நம்மளை பக்குவப்படுத்திக்கணும், தெரியாத நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும். ஸோ அந்த மாதிரியான நிறையா இதுக்கு கொஞ்சம் டைம் லேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு போயிடுவேன்னு நினைக்கிறேன். சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன் 1 லட்சம்னு அப்படி இல்லை, ஆனால் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு. நம்மளைய சொசைட்டியில் நம்ம மதிக்கணும். நம்ம போய் நான் நோஃபை பண்ணுறேன் நீங்களும் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்மளை பார்த்து அவங்க கேட்கணும், என்ன பண்ணிட்டு இருக்க, உன் லைஃப்ல இவ்வளோ பெரிய மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு அவங்க நம்ம கிட்ட வந்து கேட்குற அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கணும். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, காலையில் எழுந்திரிக்கிறது, அதுக்கு நம்ம நைட்டு சீக்கிரமா படுத்துவங்கணும். சீக்கிரமா படுத்துவங்கி அந்த தூக்கம் நல்லபடியா இருக்கணும்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னால இருக்கிற நம்மளுடைய அஃபர்மேஷன், பிரகாஷன் சொல்ற மாதிரி அந்த நம்மளுக்கு நல்ல உடல்நலம், நல்ல ஆயுள், அப்புறம் நல்ல பொருளாதாரம், இந்த மாதிரி நம்மளுக்கு எது பிடிக்குதோ அதையே நம்ம ஒரு கோர்வையா பார்த்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னால அந்த முதிரை பயிர்கள் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம லைஃப்ல பெரிய பெரிய மாற்றங்கள் ஒரு நாள்ல எல்லாம் வராது. ஆனா ரெகுலரா நம்ம இது சேவிச்சு ஒரு குறிப்பிட்ட நாள் சேமிச்சதுக்கு அப்புறம் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு லைஃப்ல மாற்றம் வரும். அது கூட இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த செஸ் போர்டில் அந்த 64 கட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த 64 கட்டத்தில் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு ரைஸாக வைப்பாங்க. இப்போ மொதல் இதில் 1 ரைஸ் வச்சாங்க, 2வது கட்டத்தில் 2 வச்சாங்க, 3வது கட்டத்தில் 4, 4வது கட்டத்தில் 8, அப்படியே போகும்போது அந்த 18வது கட்டத்துலலாம் வரும்போது கிட்டத்தட்ட அது லட்சக்கணக்கில் வருமாமா. அது மறுபடியும் 64க்கெல்லாம் போகும்போது அங்கே வைக்கிறதுக்கு ரைஸே இருக்காது, அந்த அளவுக்கு வைக்கிறக்கு ரைஸே இருக்காது. இந்த உலகத்தோட அத்தனை நெல்மணி எடுத்து நம்ம அதுக்குள்ள வச்சா கூட அது பத்தாதாமா, ட்ரில்லியன் கணக்குல வேணுமாமா. அதுக்கு பின்னால ஒரு ஸ்டோரி தான் என்னன்னா, ஒரு ராஜாவு ஒரு
ஒரு ஆளை தூக்கி கொள்றதுக்காக இது பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ராஜாவுக்கிட்ட ராஜா அந்த கொல்ல சாக போறவங்கிட்ட கேட்டப்பாங்க, உனக்கு கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு அவன் சொல்லுவான், எனக்கு இந்த செஸ் போர்டில் 1-ல் இருந்து 64 கட்டம் வரைக்கும் இருக்கிற இதில் ரைஸ் வேணும் அப்படிம்பாங்க. அந்த ஒரு இதுதான், அந்த மாதிரி தான் நம்மளும் நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணுறது. ஒவ்வொரு நாள் நம்ம சேமிக்க 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 கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் விந்து உணவு தான் நம்ம ஒரு நாள் சேமித்து வைக்கிறோம். அந்த சேமிக்க 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 ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வெற்றிக்கு போக முடியும். பிரகாசனோட ஒரு வார்த்தை நம்மளுக்கு வருதுன்னா, அவர் அத்தனை வருஷம் அது சேமிச்சு வச்சு அதுலேருந்து கிடைக்கிற எனர்ஜி தான் நம்மளுக்கு வருது. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் அவரே ஏன் சொல்கிறேன்னா, நம்ம முன்னாலேயே இருக்கார் அவர். மற்றபடி நம்ம வேற நிறைய பேரை சொல்லலாம், ஃபிலிம் ஆக்டர்ஸை சொல்லலாம், பின்ன அப்புறம் அந்த மியூசிக் டைரக்டர்ஸை சொல்லலாம், அப்புறம் நம்ம ஊரில் இருக்கிற அரசியல்வாதிகளை சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் வேற ஒரு இடத்துல இருக்காங்க. பிரகாஷ் அண்ணா அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் பேர் நம்ம முன்னாலே இருக்காங்க. கரெக்டாக இந்த பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணுறதுனால இனி அவர் எழுத போகிற புக்கு, ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு அதான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம லைஃப்பில் அடுத்தடுத்த லெவலுக்கு போய் சீக்கிரமாக ஒரு சாதாரண மனுஷன் 10 வருஷத்தில் கிடைக்க போகிற அந்த வெற்றியை நம்ம 1 வருஷத்தில் நம்ம சாதிச்சு காட்டணும். ஏன்னா இது ஒரு எக்ஸாம்பிளா, இது ஒரு ரிசர்ச்சாக எடுத்து நம்ம பண்ணணும். அப்போ தான் நம்மளை பார்த்து இன்னொரு நாட்டுக்கார, நம்ம மேலே இருக்கிற சில நாட்டுக்கெல்லாம் நம்ம போகும்போது நம்மளை ஒரு மாதிரியே பார்ப்பாங்க. என்னன்னா நம்ம நம்மளுடைய அந்த கல்ச்சரு, நம்மளுடைய அந்த பாரம்பரியம், இதெல்லாம் அந்த இங்கிலீஷ்காரங்கள்லாம் கேவலமாக எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க பண்ணுறது தான் சரி, அவங்களோட இதை இது அப்படின்னு இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியில் ஒரு 1000 பேர் இல்லைன்னா ஒரு 100 பேர் 1000 நாள் சிலபஸை ஃபாலோ பண்ணி லைஃப்பில் என்னெல்லாம் சாதிச்சிருக்காங்க, அவங்களால உலகத்துக்கு என்னெல்லாம் மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஸோ நானும் இந்த குரூப்பில் இருக்கிற மெம்பர் தான். அந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஒரே பாத்துல நம்ம போகும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி வரும். ஸோ இதெல்லாருமே நம்ம ஒரு நாளைக்கு நம்ம கொண்டாடுவோம். ஸோ அதுக்கான நாட்கள் ரொம்ப நாளெல்லாம் கிடையாது, சீக்கிரமாக அந்த நாட்கள் வரும். அதே மாதிரி இந்த நோஃபேப்பில் பண்ண முடியாது, 1 நாள் 2 நாள் 3 நாள் எல்லாம் ஃபீல் ஆகிறவங்களுக்கு ஒன்றே ஒன்றுதான், ஒவ்வொரு நாள் இந்த நாள் நான் முடிச்சிருவேன். ஏன்னா நானும் இதே மாதிரி தான் இருந்தேன். கண்டிப்பாக நான் கனவுல கூட நினச்சி பார்க்குறேன், எனக்கு இந்த மாதிரியான ஒரு 300 நாளெல்லாம் தாண்டுவேன் எல்லாம். ஆனால் இதே மாதிரி தான் சோஷியல் மீடியாஸ் இப்படி பார்த்தாலும் ஒரு மேக்ஸிமம் 1 வாரத்துக்கு மேலெல்லாம் போகாது. ஸோ உங்களுக்கு கரெக்டான ஒரு காரணத்தை தேடுங்க. எனக்கு இந்த ஒரு காரணம் தான், எங்கேயாச்சும் போய் கேவலப்பட்டிருப்பீங்க, இல்லைனா யாராச்சும் திட்டியிருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட இந்த ஒரு காரணத்தினால தான் நான் இப்போ இந்த விஷயம் பண்ணதுனால தான் நான் அந்த மாதிரி கேவலப்பட்டேன் அப்படிங்கிறது ஆணித்தனமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு காரணம், ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை நீங்கள் எடுத்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு காரணம் வந்துடும், உங்களுக்கு இதை ஸ்டாப் பண்ண முடியும். அப்புறம் பெரிய பெரிய கோல்ஸை நினச்சி பாருங்க, நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பேர் பெரிய ஆளாக இருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு காரணம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு கரெக்டான ஒரு காரணம் கிடைச்சாலே நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடலாம். அப்போ கண்டிப்பாக உங்களுடைய அனுபவங்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பண்ண முடியாதுங்கிறவங்க குரூப்பில் மெசேஜ் போடுங்க, எங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா நம்ம ஒரு புக்கு பார்த்து நம்ம சொல்கிறதுக்கும் ஒருத்தங்க ரியல் லைஃப்பில் அவங்க அனுபவித்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எங்களால் எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உதவி பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு காலையில் எழுந்திரிங்க, கரெக்டான கோல்ஸ் எல்லாம் எழுதுவீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இனி வரும் நாட்களில் நம்ம பேசலாம். இந்த 300 நாள் கடக்கும்போது நான் எப்படியெல்லாம் தப்பிச்சுட்டு வந்தேங்கிறத ஒரு இதாக தான் நான் சொல்கிறேன். ஒருத்தர் என்கிட்ட என்ன கேட்டாருன்னா, ஒரு பேர் நான் சொல்ல விரும்பல, இந்த மாதிரி ஒரு 48 days கடந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டிவி பார்த்தாலோ இல்லை வேறு ஏதாச்சும் சோஷியல் மீடியாஸ் இந்த மாதிரி எங்கேயாச்சும் போனாலோ இந்த மாதிரி செமி நியூடாவோ நியூடாவோ ஏதாச்சும் ஒன்று பார்த்துட்டோம்னா அவர் ஃபெயில் ஆகிறாரு அப்படின்னாரு. அது மாதிரி நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. ஸோ சில விஷயங்கள்லாம் என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நம்ம இந்த மாதிரி யூடியூப்பு புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது அது ஒரு எப்படி சப்கான்ஷியஸாக நம்ம மனசுக்குள்ளே வந்துடுது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் அந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அப்படின்னு. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நீங்கள் செய்யுங்க. ஏன்னா எப்போவுமே நம்ம ரிசல்ட் ஓரியன்டாக நம்ம பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப வெக்ஸ் ஆகி அந்த இதில் போயிடும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், பெருசாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாங்க, ஆனால் நீங்கள் நினைக்கிறத விட அதிகமான விஷயம் நடக்கும், அதுதான் எனக்கு சொல்கிறதுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த 300 நாளெல்லாம் பெரிய நாட்களே கிடையாது.
ஏன்னா அது ஜஸ்ட் ஒரு பிகினிங் மட்டும்தான், ஒரு ஒரு சொட்டு மட்டும்தான். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் எல்லாம் ஆயிடுச்சுன்னா அதோட பவரே வேறு. நான் நேற்று சொன்ன மாதிரியே நீங்கள் சும்மா அது சேமித்து வச்சா மட்டும் பார்த்தாது, கரெக்டாக விந்துஜெயம் மாதிரியான பயிற்சிகள்லாம் ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்களை அது ஒரு வேறு லெவலில் கொண்டு போயிடும். ஏன்னா அது நம்மக்கிட்ட இருக்கிற போது தான், ஏன்னா பால் இருக்கும்போது தான் நம்ம நெய்யாகவோ வெண்ணையாகவோ அது இது பண்ண முடியும். ஒரு காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பால் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம அது கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அதை அவ்வளோ அபரிமிதமாக வரும். நம்ம என்ன நினைக்கிறோமோ நினைக்கிறதுக்கு முன்னாலே வரும். ஜஸ்ட்டு நான் சும்மா இப்போ ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்டை பார்க்கணும், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டை பார்க்கணும்னு நினைக்கும் போது திடீர்னு கால் வரும், நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். ஆனால் நம்ம நோஃபேப் முன்னாலேயே அந்த விஷயம் நடந்திருக்கும் சில நாட்கள். ஆனால் இப்போ அடிக்கடி நிறைய நடக்கும், நம்ம கூட ரொம்ப சண்டையாக இருக்கிறவங்க திடீர்னு பார்த்தா ரொம்ப அன்பாக வருவாங்க. அந்த மாதிரி நம்ம எங்கேயாச்சும் போகும்போது நம்மளை ரொம்ப அட்ராக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக மட்டும் எடுங்க, அதில் உள்ளே போயிடாதீங்க. ஏன்னா திடீர்னு நம்ம போய் பார்த்து நம்மளை எல்லோரும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரின்னு பார்த்து திடீர்னு ஒரு நாளைக்கு அவங்க யாரும் பார்க்கலன்னா நம்மளுக்கு ரொம்ப இதாகிடும். ஸோ அந்த மாதிரி எதிர்பார்ப்பெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. மெயினாக இந்த மாதிரி மெயினாக இந்த நியூடிட்டி, இந்த செக்ஸ், இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் நம்மளை தப்பான ஒரு கோணத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள், இப்போ ஒரு 300-400 வருஷமாகவே அது தப்பாக செக்ஸுங்கிறது தப்புன்னே நம்மளை பழக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது, அது உண்மையாலுமே அது பியூரான ஒரு டிவைன் வேணால் சொல்லலாம். என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரியான டிவியில் ஒரு தப்பான ஒரு வீடியோ வரும்போது நம்மளை சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரியெல்லாம் பார்க்கக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வளர்த்துறாங்க. ஆனால் நம்ம உருவானதே அந்த மாதிரியான ஒரு செக்ஸில் தானே நம்ம உருவானோம். ஸோ அதனால் அது கண்டிப்பாக தப்பு கிடையாது. ஆனால் நம்மளை வளர்த்தும் போது அந்த மாதிரி தப்பான ஒரு இதில் வளர்த்திருக்காங்க. ஒரு நியூடான ஒரு விஷயம் பார்க்கும்போது அது இப்போ தப்பு இல்லை, அந்த தப்பான விஷயத்தை நம்ம மனசுக்குள்ளே கொண்டு போயிட்டு நம்ம அதுக்கு ஒரு கலர் ஒரு உருவம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதில் தான் தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு புரிதலுக்கு நான் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இது மேலே இருக்கிற ஒரு அந்த தப்பான எண்ணம் போச்சு. எனக்கு அந்த நோஃபேப்பில் ரொம்ப நாளாக இருக்க முடிஞ்சது அந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா நான் எல்லாம் சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆள், ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, டெலிகிராமாக இருந்தாலும் சரி, ஏன்னா நான் பேசிக்கலி டிஜிட்டல் மார்க்கெட்டரு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். திடீர்னு நம்ம ஒரு சைட்டில் போகும்போது நியூடாக இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அது நம்ம பார்க்குறது நம்ம கண்ணோட முடிச்சிடணும். நம்ம உள்ளே கொண்டு போய் அதுக்கு நம்ம உருவம் கொடுத்துட்டோம்னா, பிரகாஷன் ஒரு ஸ்டோரி சொல்லுவார்ல, அந்த மகிழ்ச்சி ஒரு பொண்ணை தூக்கிட்டு போய் அவர் பாட்டுக்கு வச்சுட்டு அவர் போயிடுவார், ஆனால் அவங்க சிஷ்யங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாளாக அவங்க மனசுக்குள்ளேயே சுமந்துட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இப்போ பார்த்துட்டோமா முடிஞ்சிச்சு அவ்வளோதான், அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த வேலையை நீங்கள் பாருங்கள். ஐயோ நான் ஃபெயிலாயிருவேனோ நினச்சிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஃபெயில் தான் ஆகும். எனக்கு சொல்கிறதுக்கு இதுதான் இருக்குது, நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மக்கிட்ட அபரிமிதமான எனர்ஜி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நிறைய பேரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அப்புறம் நல்லவங்க கெட்டவங்க எல்லோரும் கூடயும் நம்ம பலருக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும் நினைக்கிறேன். லைஃப் நிறையா நெகட்டிவ்ஸ் வரும், நிறையா பாசிட்டிவ் வரும். அந்த நெகட்டிவ் வரும்போது நம்ம டவுன் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த ஃபேப்பு இந்த மாதிரிக்கெல்லாம் தான் போகும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் போயிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கூட டப்புன்னு குரூப்பில் வாங்க, ஒரு மெசேஜ் போடுங்க, கண்டிப்பாக அதுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் யாரும் இல்லைனா கூட பிரகாஷ் அண்ணா உங்களுக்கு ஒரு பதில் சொல்லிடுவார். அந்த ஒரு ஏன்னா அவங்க எல்லாம் சொல்லும்போது அவங்க உடம்புல அந்த அளவுக்கு ஜீவகாந்தம் இருக்குது. ஜீவகாந்தம்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம ஒரு விஷயம் சொல்லும்போது வெறும் வார்த்தையாக இல்லாமல் அந்த ஒரு இதோடு வரும், ஒரு அபரிமிதமான எனர்ஜியோடு வரும். இப்போ நீங்கள் ஒரு இளையராஜாவோ ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கோ கேட்கும்போது வெறும் ஒரு இசையை மட்டும் அவங்க போடலை, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டிவைனையும் சேர்த்து தான் போடுறாங்க. அதனால தான் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ரீச் ஆகுது. இதே மியூசிக்கு இந்த ரொம்ப டிவைன் பவர்லாம் இல்லாமல் யாராச்சும் ஒருத்தங்க பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம கேட்க மாட்டோம், ஏன்னா அதில் அந்த எனர்ஜி இருக்காது. அப்படியே இருந்தால் கூட நம்ம அது ரொம்ப நாளைக்கெல்லாம் போகாது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த பழைய காலத்தில் இருக்கிற பாட்டெல்லாம் இப்போ கூட கேட்கும்போது அவ்வளோ இனிமையாக இருக்கும், ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு டிவைன் உள்ளே கலந்து பாடியிருப்பாங்க. இந்த காலத்துலலாம் எங்கேயோ ஒரு இடத்துல காப்பி அடித்து அதை அப்படியே போட்டுருவாங்க, ஒரு வாரத்துக்கு வேணால் சூப்பராக இருக்கும், ஆனால் அது கேட்க கேட்க நமக்கு சீக்கிரமாகவே சளிச்சிரும். ஸோ அது மாதிரி தான் இப்போ பிரகாஷன்ல ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா அந்த அளவுக்கு அதில் அபரிமிதமான ஒரு ஜீவம், ஏன்னா
நான் நிறைய இடத்துல போயிருக்கேன், உலகத்துல பெரிய பெரிய குரு இந்த மாதிரி எல்லாம் போய் இது எப்படியாச்சும் நிப்பாட்டணும், எங்கேயாச்சும் ஒரு இது வரணும்னு சொல்லிட்டு எங்கெல்லாமோ போய் போயிருக்கேன். ஆனா எனக்கு அங்கிருந்தெல்லாம் அந்த ஒரு இது கிடைக்கல. ஏன்னா இவரோட ஃபுல் ஃபோக்கஸ் ஒண்ணே ஒண்ணுதான், பிரம்மச்சரியம் கடைபிடிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணும் அப்படின்னு அவர் ஆரம்பிச்சார். ஸோ அந்த எனர்ஜி தான் நம்மளால இந்த குரூப்புக்குள்ளேயே கொண்டு வந்திருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இந்த குரூப்ல 82 பேர் இருக்கும். இந்த 82 பேருமே பே பண்ணி தான் உள்ள வந்திருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கு இதுல. ஏன்னா நம்ம கண்டிப்பா மாறணும், இல்லை மாறின இந்த மாற்றத்தை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நான் கூட ரொம்ப ஆசைப்படுறேன். ஒரு எல்லாத்துலேயுமே, ஒரு ஹெல்த் வைஸாக இருந்தாலும் சரி, ஒரு பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே இந்த 82 பேருமே ஒரு 1000 பேருக்கு நம்ம போகும்போது என்னென்னா, 1000 பேர் 1000 நாள் இது நம்ம சேமித்து வைக்கும்போது அவ்வளோ பெரிய கிட்டத்தட்ட ஒரு ஆட்டம் போகும் அளவுக்கு நம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். அது நம்ம பாசிட்டிவான விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது அவ்வளோ பெரிய இதாக இருக்கும். ஆக்சுவலி நான் இந்த குரூப்பில் வரும்போது 2500 பேர் தான் இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னால், ஒரு 8 மாதம் முன்னால். இப்போ 35,000 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 35,000 நம்ம 100,000 கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம 1000 பேர் நினச்சா அவ்வளோ ஈஸியாக முடியும். நான் இந்த யூடியூபோட வளர்ச்சிக்காக சொல்ல, இந்த மாதிரியான ஒரு பிரம்மச்சரியத்தை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். வெறும் இந்த செலபஸிங்கிறது ஒரு இங்கிலீஷ் வார்த்தை தான். ஆனால் ஆக்சுவலி அந்த செலபஸிங்கிற வார்த்தை மாற்றி நம்ம அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நம்ம லைஃபுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணும்போது அபரிமிதமாக நம்மளால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வாய்ஸாக வந்து உங்களோட ரிப்ளை சொல்லுங்கள், உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நெகட்டிவ் மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ வாட்டி நம்ம ஃபெயில் ஆகிருக்கோம், நான் 32 வயசு வரைக்கும் ஃபெயில் ஆகிட்டே தான் இருக்கேன். இந்த ஒரு 1-2 வருஷமாக தான் மாலை போடுறது, அப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு ஒவ்வொரு நாளாக இப்படியாச்சும் தள்ளி 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 ஒரு 48-90 நாள் வரைக்கும் அப்படியே தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம கைக்குள்ளே வந்துச்சு. திடீர்னு ஏதாச்சும் ஒரு தாட் வரும், அது அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் ஒரு நல்ல தாட்ஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட நாள் போச்சுன்னா எல்லாமே நம்ம எப்படி சொல்கிறது, அந்த கைக்குள்ளே வந்துடும். அதுக்குள்ளே வந்துருச்சுன்னா நம்ம பயப்பட தேவையில்லை. ஆனால் இந்த 300 நாளெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, எப்போ வேணாலும் ஃபெயிலாக இருக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் நம்மளோட மனசு மட்டும்தான், நம்ம எந்த அளவுக்கு பயிற்சி பண்ணுறோம் கரெக்டாக விந்து ஜெயமெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த மாதிரி நைட் ஃபாலுங்கிறதே வராது. எனக்கெல்லாம் ஒரு 200 நாள் வரைக்கும் வந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா இது நான் ரெகுலராகவே பண்ண மாட்டேன், விட்டு விட்டு தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு நாள் கூட நைட் ஃபால் வந்ததே கிடையாது. இது உண்மை, ரொம்ப ரொம்ப உண்மை. அதனால் நீங்கள் ஒரு 48 எல்லாம் 48 வரைக்கும் நீங்கள் ஒரு நாள் விட்டு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் பார்க்க முடியும். ஆனால் சில பேருக்கு இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்லாம் வரும். அந்த மாதிரிலாம் வரும்போது கொஞ்சம் 1-2 கம்மி பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஆரம்பிச்சுடுங்க. அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஆனால் நீங்கள் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு நாள் அப்படியே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம லைஃப்பில் என்ன நடந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக இருக்கும். அது அந்த நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த நெகட்டிவ்லேருந்து உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அவ்வளோதான் இருக்குது.